தமிழ் டிவியின் இலங்கையின் பிரதான செய்திகள் இன்று 23ஆம் திகதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. 2 நாட்களின் பின்னர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று. இலங்கையில் கடந்த 2 நாட்களுக்கு பின்னர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மாலத்தீவு நாட்டிலிருந்து வந்த ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் விடுமுறைகள் ரத்து, கல்வி அமைச்சு தீர்மானம். பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் விடுமுறை ரத்து செய்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. கல்வி பொதுத்தரதர உயர்தர பரீட்சை செப்டம்பர் மாதம் வரையில் பின்போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் பாடசாலை விடுமுறைகளை ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அதன் செயலாளர் சித்திரநாத் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக உத்தியோதர் சேவை பேருந்து மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் மரணம். யாழ்ப்பாணத்தில் நடந்த துயரம். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதாக இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழக உத்தியோதர்களின் பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கின்றது. சிங்களவர்களுக்கு ஒரு நடைமுறை, தமிழர்களுக்கு ஒரு நடைமுறை. நைனாதீவு கட்டுப்பாடுகளுக்கு எதிராக முறைப்பாடு. நைனாதீவுக்கு செல்வதற்கு நடைமுறைப்படுத்தப்படும் பாஸ் நடைமுறைக்கு எதிராக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் 2 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் வேகமாக நகரும் எல்லைகள். தமிழர்களின் விவசாய நிலங்களில் சிங்களவர்களின் பங்களாக்கள், தோட்டச் செய்கைகள். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாயில் தமிழ் மக்களின் நிலங்களில் பெருமிடப்பில் தோட்ட சிக்கைகள் ஈடுபடும் சிங்களவர்களின் அத்துமீறல் தற்பொழுது எஞ்சியுள்ள தமிழ் கிராமங்களையும் வந்து தொட்டுவிட்டுள்ளது. தமிழர்களின் பூர்வீக தோட்டச் சிகை நிலமான தொட்டகண்டல் குளம் பகுதியில் உள்ள 825 ஏக்கர் காணிகள் அபகரிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. பொத்துவில் முகுது மகாபிகாரை காணி அளவீட்டுக்கு தேர்தல் முடியும் வரை தடை. பொத்துவில் பிகாரைக்கு பௌத்த பிக்குகளால் உரிமை கூறப்பட நிலத்தின் அளவீட்டு பணிகளை நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை இடநிறுத்தி வைக்கும்படி பொத்துவில் நீதவான் நீதிமன்ற நீதிபதி முகமது ராஃபி உத்தரவிட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் சிக்கியிருந்த 217 இலங்கையர்கள் தாயகம் திரும்பினர். சிறப்பு விமானத்தின் மூலம் அவர்கள் இன்று காலை கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து அவர்கள் அனைவருக்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வைரஸ் பரிசோதனைகள் உட்படுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எனக்கும் அமீருக்கும் மற்றும் பிள்ளையானுக்கும் ஆகிய 3 பேருக்கும் தான் போட்டி. கிஸ்புல்லா கூறுகின்றார். சஜித் பிரேமதாசா அவர்களால் பிரதமராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ வர முடியாத சூழ்நிலை இப்போது நாட்டில் உள்ளது என்று தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் ரிசா செரீப் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அதிகளவான வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட வெலிசட முகாம் மீண்டும் திறப்பு. நாட்டில் அதிகளவான கடற்படையினர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளான வெலிசட கடற்படை முகாம் 2.5 மாதங்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. யுத்த ஞாயிறு தாக்குதல் மைத்திரி தடுக்காமைக்கான காரணத்தை வெளியிட்டார் கிரியல்ல. உஜித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவது தொடர்பான உறுதியான தகவல் கிடைத்த போதிலும் மைத்திரி எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்ற முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல குற்றம் சுமத்தியுள்ளார். இதற்கு காரணம் அப்போதைய அரசாங்கத்தை பழிவாங்கும் எண்ணத்தில் அவர் இருந்தமையே ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆரியம்பதி பிரதேச செயலகத்தில் இலகு கடன் திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு. நாட்டில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்று நோய் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையில் ஜனாதிபதியின் சிந்தனைக்கு அமைவாக பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருகோணமலை சாம்பல் தீவு கலப்பு பிரதேசத்தினை பாதுகாக்க உடன் நடவடிக்கை கவனம் எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு திருகோணமலை அதிபர் பணிப்பு. கருணாவை நாம் மன்னிப்போம், சட்டத்திலும் மன்னிப்பு கிடைக்கும். விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண கட்டளத் தளபதியாக இருந்த கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனை நாம் மன்னிப்போம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். எழுந்த சர்ச்சையை அடுத்து உறுப்பினர்களுக்கு சஜித் அதிரடி. பொதுத் தேர்தலில் மேடைகளில் பேசும் பேச்சுக்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கு அதன் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கின்றார். சஹரன் காசிம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய ரிசாட் பதுதீன் சகோதரர். உஜித்த ஞாயிறு தாக்குதல் நடந்த திட்டமிட்ட சஹரன் காசிம் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுதீன் சகோதரன் உதவி புரிந்ததாக உஜித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தெரியவந்திருக்கின்றது.
மத தலைவரை அவமதிப்பது வீழ்ச்சியின் ஆரம்பம். மகிந்த, எந்த ஒரு மதத்தையோ அல்லது மத தலைவரையோ அவமதிப்பது வீழ்ச்சியின் ஆரம்பம் என்று பிரதமர் மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். குறித்த மக்கள் சந்திப்பில் மகிந்த மேலும் கூறும்போது, எங்கள் குழு விழிப்புணர்வுடன் செயற்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் என்றும் மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்கள் தமது இரண்டாவது யுத்தத்திலும் வெற்றி பெறத் தொடங்கி விட்டார்களா? ராஜபக்சர்கள் தமது இரண்டாவது யுத்தத்திலும் வெற்றி பெறத் தொடங்கி விட்டார்களா? வைரஸ் குறித்து அச்சம் குறைய தொடங்கிவிட்டது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை தீவில் இறப்பு விகிதம் குறைவானதே. நோய் பெருமளவு கட்டுப்பாட்டுக்கள் வந்துவிட்டதே தோன்றுகின்றது. பொதுவாக சொன்னால், நாட்டில் மக்கள் மத்தியில் வைரஸை பற்றிய பயம் தெளிந்துவிட்டது. அந்த ஒரு ஆசனம் எனக்கு தான். கிஸ்புல்லா நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு கட்சி 28,000 வாக்குகளை பெறுமானால் அந்த கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என்று கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநரும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் வேட்பாளருமான கிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வைரஸ் பரவுதல் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது என்று இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். கோப்பாய் பகுதியில் வறிய குடும்பம் ஒன்றுக்கு இராணுவத்தினரால் புதிய வீடு நிர்மாணித்து இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் பகுதியில் தியாகி அறக்குடை நிறுவனத்தின் நிதி பங்களிப்பில் இந்த வீடு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி ருவான் வணிக சூரியவினால் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் விடுமுறைகள் ரத்து, கல்வி அமைச்சர் தீர்மானம். குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராக முடியாது, கருணா தெரிவிப்பு. பெண்களுக்கு இலவச சுகாதார சேவைகள் வழங்கப்படும். பொது தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் பெண்களுக்கான இலவச சுகாதார வசதிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை இரண்டாக பிரிப்பதற்கு, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தனிமைப்படுத்துவதற்கு கருணாவினால் மட்டுமே முடிந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தோல்வியடைய செய்வதற்கு தீர்மானம் மிக்க ஒத்துழைப்பு நல்கிய அரசாங்கத்தின் சாட்சியாளராக கருணாவுக்கு சட்டத்தின் முன்னிலையில் மன்னிப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் எஸ்பி திசநாயக்கா. தேவ துறவியாக முடியுமானால் கருணாவாலம் நல்லவராக முடியும். பிமல் வீரபன்ச. வேதாந்த மன்னனால் துறவியாக முடியுமானால் கருணா அம்மானம் வரலாற்றிலிருந்து தப்பித்து வேறு நபராக நல்லவராக மாற முடியும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரபன்ச குறிப்பிட்டுள்ளார். நோய்களை கட்டுப்படுத்தும் பணிகளிலிருந்து விலகுவதாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் அறிவிப்பு. வைரஸ் உள்ளடக்கப்பட்ட அனைத்து தொற்று நோய்களையும் கட்டுப்படுத்தும் பணிகளிலிருந்து விலகிக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக பொது சுகாதார ஆய்வாளர் சங்கம் அறிவித்துள்ளது. வடக்கில் முதலாவது வில்லங்க சம்பவம். வைத்தியசாலைகளுக்கு இராணுவ பாதுகாப்பு கூறிய வைத்திய அதிகாரி. நாட்டில் வைரஸ் வைத்தியசாலைகள் ஒன்றாக தன்னிச்சையாக மாற்ற எத்தனைக்கும் கிளிநொச்சி அக்கராயன் பிரதேச வைத்தியசாலைக்கு இராணுவத்தின் பாதுகாப்பை கோரி கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளர் கிளிநொச்சி படைகளின் தளபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நன்றி.